மார்னிங் சார். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வட்ட 67 ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஜனங்கள் வெளியே சுற்றிட்டு இருக்காங்க, ப்ளஸ் இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கவர்மெண்ட் அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க வெளியே சுற்றுறாங்க, பட் ஆனால் அவங்க நிறைய பேர் ஒரு நாளைக்கு விசிட் பண்ணுறாங்க, நிறைய பேரை பார்க்குறாங்க போயிட்டு. ஸோ அதில் யாருக்கு மூலமாகவும் ஸ்ப்ரெட் ஆக சான்ஸ் நிறைய இருக்குது, ஏன்னா வெளியே நிறைய பரவி இருக்குது. அதனால் நாங்கள் இங்கே ஒரு கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு காவல்துறை ஹெல்ப் பண்ணுறாங்க. காவல்துறை பிடிக்கிறவங்களுக்கு வந்து அப்படியே எங்கக்கிட்ட அனுப்புகிறாங்க, நீங்கள் டெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க, டெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு ரிசல்ட் வரும், அவங்களும் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணி நல்லா அட்வைஸ் பண்ணுறாங்க. நாங்களும் இங்கே வரவங்களுக்குலாம் டெஸ்ட் எடுத்து நாங்கள் அந்த டெஸ்ட்டில் அவங்க அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாம் மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ இன்கேஸ் அவங்க பாசிட்டிவ் ஆனாங்கன்னா அந்த கன்சர்ன் கார்பரேஷன் பண்ணுவோம். இங்கே எடுக்கிற சாம்பிள் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் ஆண்டர்சன் லேபுன்னு சொல்லி தனியார் லேப் ஒன்று இருக்கோம், அந்த தனியார் லேபில் எடுத்துகிட்டு போய் நாங்கள் கொடுக்குறோம். அவங்க எங்களுக்கு 1.5 நாளில் ரிசல்ட் கொடுத்துருவாங்க. அந்த ரிசல்ட்டு அந்த கன்சர்ன் கார்பரேஷன் டீம் போயிட்டு அந்த பீப்புளை நாங்கள் ஐசோலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு எங்கள் எஸ்ஐ சாரும் ஹெல்ப் பண்ணுறாரு. அதாவது விதி வேற மாதிரி வந்தாங்கன்னா அவங்கள வந்து இவங்கெல்லாம் வெளில வர்றாங்க, இ பாஸ் இல்லாத வெளில வர்றாங்க.